அப்படியே இந்த சைடு வந்தா இப்பதான் இந்த மாங்கண்ணு வளர்ந்துட்டு இருக்கு. இங்க ஒரு தென்னங்கண்ணு ஒன்று இருக்கு. இது வந்து தோட்டக்கலை துறையிலிருந்து இலவசமாக கொடுப்பாங்க விவசாயிகளுக்கு. ஒரு ரெண்டு ரெண்டு கண்ணு கொடுப்பாங்க. அதுதான் இங்கே இருக்குது. அப்புறம் அங்கங்கே பப்பாளி மரம் இருக்கும். இது ஃபுல்லாக பப்பாளி தான். இது இது இங்கே ஃபுல்லாக பப்பாளி தான். சின்ன சின்ன கண்ணாக நிற்கிது. இப்போ தான் வந்துட்டுருக்கு பப்பாளி. அங்கே ரெண்டு பெரிய பப்பாளி மரமே இருக்குது. இங்கே இதிலெல்லாம் கொஞ்சம் காய் பப்பாளி காயோடு நிற்கிது. இன்னும் பழம் எதுவும் இல்லை, காயாக தான் இருக்குது. அங்கே ஒரு பப்பாளி மரம் நிற்கிது, இங்கே ஒரு காயோடு நிற்கிது. எதுலேயுமே பழம் அவ்வளோவா இல்லை, காய் மட்டும்தான் இருக்குது. அப்புறம் கொய்யா மரம். இது ஒன்று, இங்கே ஒரு கொய்யா, இங்கே ஒரு கொய்யா மரம் இருக்குது, இங்கே ஒரு கொய்யா மரம் இருக்குது. ஒரு நாலஞ்சு கொய்யா மரம் இருக்குது. கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துருக்கு. மரத்துக்கு இடையில் கருவேப்பிலை. இதெல்லாமே நாங்கள் ஒரு கடை ஒன்று வச்சுருக்கோம். கடைக்கும் நாங்கள் இதிலேருந்து எடுத்துக்குவோம். கடைக்கு வீட்டுக்கு இங்கே ஒன்று சின்ன கண்ணு ஒன்று கண்ணாக இருக்குது. இப்போ தான் இது சிகப்பு தண்டு, சிகப்பு தண்டு கீரை. இந்த ஒன்றே ஒன்று தான் இருக்குது. இதுவும் ஒரு வெரைட்டி தான் தண்டு கீரையிலேயும். இதுவும் இப்போ சீடுக்காக விட்டு வச்சுருக்காங்க. எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இங்கே அங்கங்கே நிறையா கருவேப்பிலை அந்த மாதிரி தான் இருக்கு, நிறையா இருக்கும். இங்கே ஒரு கருவேப்பிலை, இங்கே ஒரு கருவேப்பிலை. இது வந்து சித்தகத்தின்னு சொல்வோம். அகத்திக்கீரையிலே இது ஒரு வெரைட்டி. அகத்திக்கீரையும் தோட்டத்தில் இருக்குது, அதையும் காமிக்கிறேன். இது சித்தகத்தி வந்து ஒற்றை தலைவலி, அப்புறம் இருமல், சளி இதுக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து நார்த்த மரம், நார்த்தங்காய். இன்னும் பூ பிடிக்கலை, சின்ன மரம்தான். கொஞ்சம் பார்த்து தான் போகணும், நிறைய முள் இருக்கு. இது வந்து நாவல் மரம். இதுவும் ஒரு சின்ன மரம்தான், இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு. இது வந்து அகத்திக்கீரை. ஃபுல்லாக இந்த வரிசை ஃபுல்லாக அகத்திக்கீரை. இந்த ஒரு வரிசை இங்கேயும் ஃபுல்லாக அகத்திக்கீரை. அப்புறம் மூணு வரிசை, இது ஒரு வரிசை அகத்திக்கீரை. இந்த அகத்திக்கீரை வந்து ஆடுக்கு சாப்பாடுக்கு, அதுக்கு பிறகு விற்கிறதுக்கும் நாங்கள் வச்சுருக்கோம். அப்புறம் இப்படியே திருப்பினா இந்த சைடு, இது வந்து பாலாக்கீரை. இது ஒரு பாத்தி, இது ஒரு பாத்தி பாலாக்கீரை. இந்த ரெண்டு பாத்தியும் பாலாக்கீரை போட்டிருக்காங்க. இங்கே ஒரு சித்தகத்தி. சித்தகத்திலே ரெண்டு வெரைட்டி உண்டு, மஞ்சள், இன்னொன்று கருஞ்சிகப்பு. எங்ககிட்ட இந்த மஞ்சள் கலர் சித்தகத்தி தான் இருக்குது இப்போதைக்கு. இதோட காய் பாருங்கள், குச்சியாக ஒரு சின்ன குச்சி மாதிரி தான் இருக்கும். இதுதான் இதோட காய். துளசி, துளசி அங்கங்கே தோட்டத்தில் நிறையா உண்டு. மணத்தக்காளி கீரை, இதெல்லாம் இந்த பைப் போட்டு தண்ணி இறைப்பாங்க. அங்கெல்லாம் நல்ல மணத்தக்காளி கீரை வளர்ந்துருக்கும். இது ஃபுல்லாக மணத்தக்காளி கீரை தான்.
எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குன்னு பாருங்க. இது எல்லாமே எங்கள் அப்பா ஒரு ஆளோட முயற்சி. இந்த மாதிரி நிறைய முடக்கத்தான் கீரையும் இங்கே இருக்கும், அங்கங்கே உண்டு நிறைய இடத்துல. நிறைய துளசி இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. மணத்தக்காளி, துளசி, இது மிளகா செடி. ஆனால் மிளகா செடியில் வந்து இலை சுருட்டல் நோய் வந்திருக்குன்னு சொன்னாங்க அப்பா. அதுக்கு மருந்து வாங்கி தெளிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த பாத்தியில் தண்ணி விட்டுருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே இப்படி போய் பார்ப்போம். ஒரே ஒரு ஆவாரம் பூ செடி, ஆவாரம் பூ. இது ஃபுல்லாக மணத்தக்காளி தான், மணத்தக்காளி கீரை. இது வேலிக்கு வந்து நாங்கள் சவுண்டால் வச்சுருப்போம், உயிர் வேலின்னு சொல்லுவாங்க. இது இது வந்து ஆட்டுக்கு தீவனமாகவும் இதை யூஸ் பண்ணிக்குவோம் நாங்கள். இது வந்து முள்ளங்கி கீரை. இந்த ரெண்டு பாத்தியும் நாங்கள் மோஸ்ட்லி முள்ளங்கி காயாக பறித்து விற்கிறத விட கீரையாக தான் விற்போம். நிறைய பேர் அதுதான் எங்கள் ஊர் சைட்லாம் விரும்புவாங்க, முள்ளங்கி கீரை. முள்ளங்கி கீரை வந்து எதுக்குன்னா, கிட்னி ஸ்டோன் இருந்தால் அது கரையிறதுக்காக சாப்பிடுவாங்க, அதுக்கு தான். இப்போது இது காய் வந்துருச்சு, அதனால் இதை மட்டும் கொஞ்சம் பருக்க விட்டுட்டு அப்படியே இதை பறிச்சிருவாங்க. மற்றதை கீரைக்காக விட்டு வச்சுருக்காங்க. இது வந்து அதலக்காய் கொடி. அதலக்காய் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இது வந்து சவுத் சைடு தான், சவுத் தமிழ்நாடு தான் ரொம்ப ஃபேமஸ். இது தான் அதோட காய். இது கொஞ்சம் நல்லா விளைஞ்சிருச்சு, ஆனால் ரெண்டு மூணு, இது சீசன் கிடையாது, ரெண்டு மூணு காய் தான் இருக்குது. அங்கங்கே இந்த மாதிரி அதலக்காய் கொடியும் இருக்கு, நிறையா இருக்கும். இங்கே ஒன்று, அப்படியே இங்கே ஒன்று. இது சீசன் முடிஞ்சதுனால விளைஞ்சி அதுலேருந்து அறுவடை பண்ணிட்டாங்க. இது முடக்கத்தான். இது வந்து சதக்குப்பைன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இதையும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இதே மாதிரி தான் பெருஞ்சீரகத்தோட செடியும் இருக்கும், ஆனால் இது வந்து சதக்குப்பை. இது ஒரு, இது வந்து ஒரு நல்ல மூலிகை செடின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு ரெண்டு பாத்தி அப்பா போட்டு வச்சுருக்காங்க. இது இது ஒன்று. இது களை எடுக்கிறேன்ட்டு களை எடுக்கும்போது கொஞ்சம் சாஞ்சிருச்சா, தண்ணி விட்ட உடனே கொஞ்சம் அதுவே நிமிந்துடும். ஃபஸ்ட்டு இதில் வெந்தயக்கீரை தான் போட்டிருந்துருக்காங்க. வெந்தயக்கீரை முளைக்கலன்னு உடனே இதை போட்டிருக்காங்க. பட் அதுவும் சேர்ந்து கொஞ்சம் முளைச்சி வந்திருக்கு. இது வந்து வெந்தயக்கீரை. இதில் பூவே வந்திருக்கு பாருங்கள், கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் வெந்தயக்கீரை இடையில இடையில இருக்குது. இது வந்து இப்போ தான் இந்த ரெண்டு பாத்தியில் பொன்னாங்கண்ணி போட்டிருக்காங்க. சாரி சாரி, பொன்னாங்கண்ணி இல்லை, கரிசலாங்கண்ணி. கரிசலாங்கண்ணி இந்த இருக்கு, இந்த வெரைட்டி. இதுதான் இந்த ரெண்டு பாத்திலையும் போட்டிருக்காங்க, இப்போ தான் போட்டிருக்காங்க. அப்புறம் ஒரு சில பாத்தியில் வந்து மக்காச்சோளம் மட்டும் போட்டிருக்காங்க. மக்காச்சோளத்துக்கு இந்த சைடே மணத்தக்காளி கீரை, அது இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு. இது வந்து கொஞ்சம் லை கீரைன்னு சொல்கிறாங்க, ஆனால் கடுகு கீரையிலே இது ஒரு வெரைட்டி. இலை வந்து கொஞ்சம் பெருசாக இந்த மாதிரி இருக்கும். இது வந்து நிறையா நார்த் இண்டியன்ஸ் தான் விரும்பி வாங்குவாங்க. இதுக்கு பேர் அவங்க லை கீரைன்னு சொல்கிறாங்க. அவங்க தான் இந்த சீடும் எங்களுக்கு கொடுத்தது. மக்காச்சோளம் இப்போனா விளைஞ்சி வர ஆரம்பிக்குது. வாடாமல்லி பூ கலரில் அதோடய பூக்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு சில இதெல்லாம் காய் பிடிச்சிருச்சு,
கொஞ்சம் நல்ல பெரிய காயே வந்திருக்கு. கொஞ்சம் மக்காச்சோளந்தான். இதெல்லாமேவும் இதுதான் வல்லக்கீரை, வல்லாரக்கீரை வேறு, வல்லக்கீரை வேறு. இதை வந்து நீர்க்கீரைன்னு சொல்லுவாங்க. இந்த கீரையோட இலையெல்லாம் இந்த மாதிரி நீளமாக இருக்கும். நீர்நிலைகள் எல்லாம் நிறையா நல்லாவே வளர்ந்துட்டுருக்கும். இதுதான் நீர்க்கீரை, அதனால தான் இதுக்கு நீர்க்கீரை. இது சுண்டக்காய் செடி, இப்போ தான் கண் அதுவாக வந்துட்டுருக்குது. அங்கேருந்து கொஞ்சம் தூரத்துக்கு வீட்டு தேவைக்கும் விற்கிறதுக்கும் கொஞ்சம் கான் போட்டிருக்காங்க. ஒரு மல்லிகைப்பூ செடி, இது வீட்டு தேவைக்கு தான். இங்கே தான் கொஞ்சம் நிறையா சுண்டக்காய் கண் இப்போ தான் வந்துட்டுருக்கு. இது சுண்டக்காய் செடி, இது சீசன் முடிஞ்சிருச்சு போல் இருக்குது. இந்த மரத்தில் அவ்வளோவா காய் இல்லை, ஒன்று ரெண்டு காய் தான் இருக்குது. கருவேப்பிலை கண், இங்கே ஒரு ரெண்டு மூணு பப்பாளி மரம், வெத்தலை கொடி, இது ஃபுல்லாகவே வெத்தலை கொடியும் வெத்தலை கொடி இருக்குது. துளசி, மணத்தக்காளி, இந்த சைடு என்ன வளருமோ அப்படியே வளரட்டுன்னு விட்டுட்டாங்க போல் இருக்கு அப்பா. இங்கே ஒரு சுண்டக்காய் செடி, பப்பாளி, மாதுளை. இது வந்து எங்கள் ஊர் சைடு வந்து பருப்பு கீரைன்னு சொல்லுவாங்க. இந்த இது பிங்க் கலரில் பூக்கள் வந்து பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும், பருப்பு கீரை. இதை வந்து நிறைய பேர் கோழி பசலைன்னு சொல்லுவாங்க, அந்த பருப்பு கீரையை சிலோன் பசலைன்னு சொல்லுவாங்க. கோழிக்கு தீவனமாக போடுவாங்க நிறையா வீட்டில். இங்கே ஒரு வாழை மரம், அப்படியே இந்த சைடு வந்தால் சிகப்பு பொன்னாங்கண்ணி. இது கொஞ்சம் களை எடுக்கல, களை எடுக்கணும். இதுக்கெல்லாம் நிறைய இலை விழுந்து இதாக இருக்குது. இது ஃபுல்லாக சிகப்பு பொன்னாங்கண்ணி. இது வந்து என்னென்னா வெற்றிலை வள்ளி கிழங்கு கொடி, அதுவாக சீசன் அப்போ முளைச்சி வந்துடும். பார்க்குறதுக்கு வெற்றிலையோட இலைகள் மாதிரியே தான் இருக்கும், அதனால தான் இதுக்கு வெற்றிலை வள்ளி கிழங்குன்னு வச்சுருப்பாங்களோ என்னமோ தெரியல. இது வந்து கப்பக்கிழங்கு. இது வந்து சேனக்கிழங்கு, சின்ன செடியாக தான் இருக்குது.